மெடிடேஷன் பண்றதே இந்த நிலைக்கு போறதுக்கு தான், புரியுதா? அப்படி நினைச்சா அப்படி கனெக்ட் ஆயிடணும். பேய் மாதிரி இந்த முனி படத்துல ராஜ்கிரண் வந்து உள்ளுக்குள்ள பூந்துப்பாருல, நினைச்சாருன்னா உள்ள வந்துருவார். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இறைவன் இருக்குன்னு நினைச்சா கனெக்ட் பண்ணிடணும், ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணணும். இதுதான் மெடிடேஷன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நேரத்தில் மிதி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் சமாளிக்கிறது தான். வழி இல்லாமல் மிதி வாங்குறது எவ்வளோ பெரிய ஞான நிலை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ப்ரூஸ் ஆல்மைட்டி படம்லாம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடவுள் வந்து வரம் கொடுத்தாருனா எப்படி இருக்குன்ற படம். கடவுள் கொள்கைகளை வைத்து படம் எடுத்தவர்களை பார்க்க வேண்டும். மனித நேயத்துக்குள்ள தான் இறைவன் இருக்காருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இறைவன் உருவத்தில் இல்லை, இறைவன் கான்சியஸ்னஸாக இருக்கிறார். கான்சியஸ்னஸ்னா என்ன? இறைவன் உணர்வு நிலையில் இருக்கிறார். இறைவன் பொருள் அல்ல, இறைவன் ஒரு உணர்வு. ஆமாம், அவனை பற்றி நினைக்கும் போது தான் அவனுடைய உணர்வுக்குள்ளே பூர்றீங்களே, தேவையில்லாமல் அவனுடைய கான்சியஸ்னஸ்க்குள்ளே பூர்றீங்களே. அப்போ அவன் கான்சியஸ்னஸ்க்குள்ளே பூரும்போது அந்த பாதிப்பு உங்கள் கான்சியஸ்னஸில் ஏற்படுமா ஏற்படாதா? அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. நீ எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு ஃப்ரீக்வன்சியில் போய் நுழையிறீங்க? நீ அவ்வளோ பெரிய மகானா? வைப்ரேஷனையும் ரேடியேஷனையும் செதற விடுங்க, வைப்ரேஷனையும் ரேடியேஷனையும் தெரிக்க விடுங்க. இந்த அன்பின் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் தன்வயப்படுத்தும். எவனுக்கு தைரியம் வந்துருச்சோ விசுத்தி ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். விசுத்தி ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா செவ்வாய் பகவான் சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு, சனி பகவான் சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு. இந்த ரேஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும்போது பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான மேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது முடியலன்னா முடியாது. குருவே சரணம். என் பேர் வந்து திவ்யா. நான் வந்து குருஜியுடைய ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னதை கேட்டு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டுட்டேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து உடல் வீக்னஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பித்தது. அப்போது குருஜி சொன்னாங்க சஞ்சீவினியை எடுத்து சாப்பிட்டு பாருங்கன்னு. ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு உடம்புடைய முன்னேற்றம் நல்லா தெரிய ஆரம்பித்தது. எனக்கு வந்து கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது கொஞ்சம் சரியாயிடுச்சு. வெயிட் டிஸ்சார்ஜும் இருந்துச்சு, அதுவும் இப்போது ஓரளவுக்கு சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு 1 மந்த்தாக தான் இருக்கும் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா தெரியுது அதனுடைய எனர்ஜி லெவல். குருஜிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த பௌர்ணமி சத்சங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பௌர்ணமி மெடிடேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பான நாள். ஏன் சிறப்பான நாள் அப்படின்னா ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன் இது. இன்னைக்கு 2 நிலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே மாசத்துல வரக்கூடிய 2வது பௌர்ணமி இது. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. அதனாலதான் எத்தனை பேருக்கு லக் இருக்குன்னு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமே விட்டுட்டோம். பார்த்தா இந்த இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 100 பேருக்கு இந்த வாய்ப்பு, 103 பேருக்கு இறைவன் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய சோலார் ஃபிளர்ஸ் பூமிக்கு வரக்கூடியதுலேயே ஏகப்பட்ட பலன்கள் வந்து இன்றைக்கு வந்து மனிதனுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஃபோட்டான் கதிர்கள் டைரெக்டாக பூமிக்கு வர்றதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரம்பொருள் யோகம் பயிற்சியை வெளிப்படையாக நம்ம யூடியூப் சேனலில் உபதேசம் செய்ததுக்கப்புறம் அந்த தொடர்ச்சியான பரம்பொருள் யோக பயிற்சியை செய்து வரக்கூடியவங்களுக்கு இன்னும் ஆன்ம வளர்ச்சி என்பது அபரிமிதமாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் எல்லளவும் மையமில்லை. அதை தொடர்ந்து இந்த நாளான இன்று, அதாவது இந்த பௌர்ணமி, இந்த ப்ளூ மூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ப்ளூ மூன்னா ப்ளூ கலரில் இருக்குமான்னு கேட்டால் அப்படி அல்ல, பிரகாசம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு போய் நீங்கள் அந்தந்த நாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டு டைம் படி நைட் ஆகும்போது நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும், நிலவினுடைய பிரகாசம் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ நிலவினுடைய பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்குதோ அப்போ மனிதனுடைய மனதை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் இறைவனோடு சென்று ஐக்கியப்படுத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் என்பது உள்ளது. ஸோ இந்த நேரத்தில் யாராவது உயிராவது பிரிஞ்சுது அப்படின்னா இன்னைக்கு பௌர்ணமி வேற, அது இன்னும் பெரிய பிளஸ்ஸு. முக்திக்கு செல்வதற்கு 99% வழிகள் வந்து நிறைய பாசிபிளான வேஸ் இருக்கு. ஏன்டா அந்த 1% இல்லை அப்படின்னா அந்த கடைசி நேரத்தில் அவங்க எதை பற்றி சிந்திக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த கடைசி 1% என்பது முடிவு செய்யப்படுகிறது. பௌர்ணமினா என்ன? இந்த பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளோ பவர்? குறிப்பாக இந்த பௌர்ணமியில் நீங்கள் எதை வந்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதனுடைய மனம் மதி என்று சொல்லுவார்கள். அறிவு என்றால் மதி என்று பொருள். மதி என்றால் இன்னொரு பொருளும் உண்டு, என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நிலவு என்று அர்த்தம். அப்ப நிலவு என்றால் அறிவு என்று பொருள். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இந்த மனம் என்பது
எப்போது தனது வேலையை அதிகரிக்கும் எப்போது தனது வேலையை கம்மி பண்ணும் அப்படின்னா, இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் மிகவும் அதிகமாக செயல்படும். அதனால தான் இந்த பௌர்ணமி அண்ட் அமாவாசை தினங்களில் கம்பல்சரி ஒவ்வொருவரும் அமர்ந்து நிச்சயமாக தியானத்தில் ஈடுபட வேண்டும். ஏன் தியானத்தில் ஈடுபடணும்னா, நீங்கள் வழக்கமாக ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு ஒரு 20%, 30% கிடைக்குதுன்னா, இந்த மாதிரியான பௌர்ணமி நாட்களிலோ இந்த மாதிரியான ப்ளூ மூன் போன்ற டேஸ்லேயோ, இல்லை வந்து சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய சிவராத்திரி நாட்களிலோ, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அது ஷஷ்டி நாட்களிலோ, இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டான டேஸ் வந்து வரும்போது, ஒரு வைகுண்ட ஏகாதசியோ இல்லை மாதம் மாதம் வரக்கூடிய வேறு ஏதாவது முக்கியமான நாட்களிலோ நீங்கள் அமர்ந்து தியானத்தை செய்யும் போது into 1000% வந்து உங்களுக்கு வந்து பலன் இருக்கும். புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா, 10 நாள் மெடிடேஷன் பண்ணலனாலும் இந்த மாதிரி டைம்ல கரெக்டாக உட்காந்து மெடிடேஷன் இழுத்துருவான், பவர் இழுத்துருவான். அவன் தான் புத்திசாலி. மெடிடேஷன் பண்றதே இந்த நிலைக்கு போறதுக்கு தான், புரியுதா? அப்படி நினைச்சா அப்படி கனெக்ட் ஆயிடணும். பேய் மாதிரி இந்த முனி படத்துல ராஜ்கிரண் வந்து உள்ளுக்குள்ள பூந்துப்பாருல, நினைச்சாருன்னா உள்ள வந்துருவார். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இறைவன் இருக்குன்னு நினைச்சா கனெக்ட் பண்ணிடணும், ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணும். இதுதான் மெடிடேஷன். இந்த நிலைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் சிறப்பு நாட்களை மிகவும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புரிகிறதா? எப்ப வந்து இந்த மனச நேக்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்களோ, இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்கன்னா, அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நேரத்துல மிதி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் சமாளிக்கிறது தான். வலி இல்லாம மிதி வாங்குறது எவ்வளவு பெரிய ஞான நிலை? ஆமாவா இல்லையா? கடவுள் உங்களுடைய போட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு கடலில் போயிட்டு இருக்கீங்க, கடவுள் இப்போ உங்களுடைய போட்டில் இருக்கிறாரு, இல்லை உங்கள் கப்பலில் ஷிப்பில் இருக்கிறாரு அப்படின்னா, தட் டசன்ட் மீன் தட் கடலில் அலைகளே வராது, சாகர மாதிரி நம்ம போவோம், பிரச்சனைகளாக வரும், மேலே போகும், கீழே இறங்கும், அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்டா அப்புறம் எதுக்குடா கடவுள் இருக்காரு? நீ செத்து போக மாட்டே. இறைவன் கூட இருக்கிறாருன்னா எல்லாருக்கும் என்ன நினப்பு? பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினப்பு. நான் தெரியாம தான் கேட்கறேன். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் பார்த்தா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரூஸ் ஆல்மைட்டியில கடவுளா வருவார் ஒரு கேரக்டர். அவர் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கு, அவர் அங்க வேலை பாக்குற மாதிரி இருப்பாரு. ஆக்சுவலா அவர் கடவுள் தான், ஆனா கடவுள் என்னைக்கு தன்னை கடவுள்னு சொல்லிப்பாரு? பிச்சைக்கார மாதிரி தானே சுத்துவாப்புல. அங்க ஏதோ சர்வெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்க, நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பாயிண்ட்ஸ், சுச்சுவேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும், கண்டென்ட் வேற லெவல்ல கன்வே ஆகும், அதான் கடவுள். அந்த அம்மா அறியாம, மோர்கன் ஃப்ரீமன், நன்றிமா சுமா ஹரசு. மலேசியன் பீப்புள் ஃபயரா இருக்கீங்களேப்பா, என்னப்பா அந்த படம், அந்த படம் பேர் சொன்னோடனே பேர் வந்துருச்சு, மோர்கன் ஃப்ரீமன். எஸ் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ப்ரூஸ் ஆல்மைட்டி படம்லாம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கடவுள் வந்து வரம் கொடுத்தாருன்னா எப்படி இருக்குன்ற படம். நீங்க அதை வெஸ்டர்னைஸ்டு டைப் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கடவுள் கொள்கைகளை வைத்து படம் எடுத்தவர்களை பார்க்க வேண்டும். ஓகேவா? தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நமக்கு அப்புறம் லைஃப்ல என்னதான் என்டர்டைன்மெண்ட் இருக்கு? எப்ப பார்த்தாலும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருன்னா, நமக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட் ஏதாவது வேணும்ல? அதுக்காக தான் இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, அவர் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த அம்மா என்னடா ஏதோ ஃபீலிங்லயே உட்காந்துருக்கேன்னு பக்கத்துல போய் உட்காந்துட்டு கேட்க ஆரம்பிப்பாரு. என்ன கேட்க ஆரம்பிப்பாரு அப்படின்னா, நீ கடவுள் கிட்ட அமைதி வேணும்னு கேட்கற, சரி, நீ அமைதி வேணும்னு கேட்டா உனக்கு கடவுள் அமைதியை கொடுப்பாரா, இல்ல கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்து அமைதியா இருக்கிறது எப்படின்னு கத்துக்கிற அந்த திறமையையும் அந்த சுச்சுவேஷனையும் கொடுப்பாரா? முதல் கேள்வி படார்னு ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்தது அந்த பொண்ணுக்கு. அடுத்த கேள்வி வந்து கேட்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன வந்து கேட்கிறாருன்னா, இப்ப வந்து குடும்பத்துல சந்தோஷம் வேணும்னு நீ நினைக்கிற, ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிற, ஓகே, அப்ப இறைவன் வந்து நீ ப்ரேயர் பண்ண உடனே உனக்கு ஹாப்பினஸையும் சந்தோஷத்தையும் அப்படியே கொடுப்பாரா, இல்ல கஷ்டத்தையும் கவலையும் ஏற்படுத்தி அதுல நீ எப்படி சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாரா? ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, கடவுள் கிட்ட பலம் வேணும்னு கேக்குற, ஸ்ட்ரென்த்த குடு இறைவான்னு கேக்குற. கடவுள்கிட்ட என்ன கேக்குற? ஸ்ட்ரென்த்த குடு இறைவான்னு கேக்குற. ஸ்ட்ரென்த்த குடு இறைவான்னு இறைவன் கேட்கும் போது உனக்கு அவர் பலத்தை கொடுப்பாரா, இல்ல உனைய போர்க்களத்துல கொண்டு போய் நிப்பாட்டி பலம்னா என்னன்னு கத்துக்கன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாரா அவங்கள? எந்த குருகுலத்துல பயிற்சிகள் இல்லாம வால் சண்டை செய்ய முடியும்? எந்த குருகுலத்துல பயிற்சிகள் இல்லாம சத்சங்க நிகழ்த்த முடியும்? எந்த குருகுலத்துல பயிற்சிகள் இல்லாம களரி செய்ய முடியும்?
கலரியே செய்ய முடியாதுன்றப்ப கிளறியாவது ஏதாவது செய்யணும்ல, நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த மனம் ஒரு கட்டத்துல ஆரம்பிக்குது, எதிர்பார்ப்புல போது வாழ்க்கையை ஒரு கட்டத்துல முடிஞ்சிருது. இப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியுது, அந்த மூணு கேள்வி கேட்டு முடிச்சோன்னு அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும். அங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுக்கு ஓபன் ஆயிடுச்சுன்னு. எது ஓபன் ஆயிடுச்சு? ஓபன் ஆக வேண்டியது ஓபன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் அதான் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வந்துருச்சுன்னா அப்புறம் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும் அவர், ஓகேமா எனக்கு வேலை இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு நான் சர்வ் பண்ண வேண்டியிருக்கு, பை பை டேக் கேர்னு கிளம்பிடுவார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இறைவனை நீங்க எங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இறைவன் எங்க இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க அன்றாட வாழ்க்கையில மனித ரூபத்துல தான் இறைவன் காட்சியே கொடுப்பார். நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது இறைவனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு. நாம என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியா என்ன, அவ்வளவு பெரிய புத்திசாலியா என்ன, கூடவே இருப்பார், கண்டுபிடிக்க முடியாது. கூடவே இருப்பார், கண்டுபிடிக்க முடியாது. பிச்சை வாங்குற மாதிரி வருவார், கண்டுபிடிக்க முடியாது. ஹெல்ப் பண்ற மாதிரி வருவார், கண்டுபிடிக்க முடியாது. ஆறுதல் சொல்ற மாதிரி வருவார், கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்துட்டு போனதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு இருந்தா நீங்க என்ன அடுத்த பிறவி எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்க போறீங்க? இந்நேரம் பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு தான் போயிருப்பீங்களே நீங்க. மனிதனை வந்து தேடக்கூடிய மனிதா இறைவனை தேடுகிறாயே, முதல்ல மனுஷனை கண்டுபிடிச்சியா, அப்புறம் இறைவனை கண்டுபிடிக்கலாம். முதலில் நாம் யாரை கண்டுபிடிக்கணும்? மனுஷனை தானே கண்டுபிடிக்கணும், அப்புறம் தானே இறைவன் யாருன்றத பார்க்க முடியும். மனிதனையே பார்க்காமல் எப்படி இறைவனை பார்ப்பது? மனிதநேயத்துக்குள்ளதான் இறைவன் இருக்காருன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? இறைவன் உருவத்தில் இல்லை, இறைவன் கான்சியஸ்னஸா இருக்கிறார். கான்சியஸ்னஸ்னா என்ன? இறைவன் உணர்வு நிலையில் இருக்கிறார். இறைவன் பொருள் அல்ல, இறைவன் ஒரு உணர்வு. அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வரணும்னா அந்த உணர்வை நீங்க ரேடியேட் பண்ணணும், வைப்ரேட் பண்ணணும். எப்படிங்க ரேடியேட் பண்ணி எப்படிங்க வைப்ரேட் பண்றது? அன்பை பேசுங்க, அன்பை பகிருங்க, தர்ம சிந்தனையிலேயே இருங்க, தன்னை அழிச்சுக்கிறதுக்கு சாக்ரிஃபைஸ்க்கு மென்டாலிட்டியை மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கதிர்வீச்சு, அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த ரேடியேஷன் அன்பின் அதிர்வலைகளாக வெளிப்படும். நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள். இறைவனாக மாறுறதுன்னா மெடிடேஷன் பண்ணுறது இல்லை, அன்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. அது என்னங்க ஸ்ப்ரெட் பண்ணுறது? அன்பாருங்க, அன்பாருங்க, அப்படி ஒவ்வொருத்தட்டி போய் சொல்கிறதா, சத்சங்கம் எடுக்கிறதா? ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு காலையில நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், அன்பு ஸ்ப்ரெட் பண்றதுன்னு என்னன்னு சொல்றேன். இப்ப ரெண்டு டொனாலிட்டியில இப்ப நான் சொல்லி காட்டுவேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஞானம் புரியும். காலையில மதுரையில ஃபிளைட் ஏறுறேன், 7:45 ஃபிளைட். உள்ள ஏர்போர்ட்லாம் செக் இன் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் போர்டிங் கேட் வெயிட் பண்ணிட்டு ஞான சம்பந்தம் ஐயா வந்திருந்தாரு. கூ ஞான சம்பந்தம் தெரியும்ல, மிக சிறந்த பேச்சாளர், நல்ல நடிகரும் கூட. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் மாபெரும் சரஸ்வதி நாக்கில் குடியிருக்கா, சாதாரண மேட்டரே கிடையாது. நாங்கள் அசத்த போதியாரில் நகைச்சுவை பண்ண காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவினுடைய ஜோக்ஸை, நிறைய ஜோக்ஸை வந்து அவர்கிட்டயே சொல்லிட்டு எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஜோக்ஸை எடுத்து சொல்லாமே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு வகையில் நகைச்சுவைக்கு எனக்கு ஒரு மாபெரும் குரு அப்படின்னா கூஞான சம்பந்தம் ஐயா தான். மதுரை முத்து என்னுடைய நண்பர் தான். அந்த காலகட்டங்களில் அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறேன், அந்த வைபே மாறுது பாருங்க. நார்மலாக ஆட்டிடியூடாக நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வரேன். அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கப்புறம் அந்த டிவைன் டக்குன்னு உள்ளுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகுது, அப்படியே கைண்ட்னஸ்க்குள்ளே போகுது, உருக்கத்துக்குள்ளே போகுது. அவர் என்னை வைப்ரேட் பண்ணி விட்டார் பாருங்க, மாற்றி விட்டார், என்னோட ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணி விட்டார். எப்படி சேஞ்ச் பண்ணி விட்டார்? நான் வேறு ஃப்ரீக்குவன்சியில் நடந்து வந்துட்டு இருந்தேன், ஐயாவை பார்த்து காலில் விழுந்தோடனே ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச், அப்போ நான் ஆனந்தமாயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயாவை கையில் பிடிக்க முடியுமா? எந்த ஐயா? இந்த ஐயாவை கையில் பிடிக்க முடியுமா? அப்புறம் உள்ளே போகிறேன், ஏர் ஹோஸ்டஸ் உள்ளே வந்தோடனே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிச்சு. வழக்கமாக அந்த அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா பிளஸ்ஸிங்ஸ்மா அப்படின்ட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இந்த டைம் அந்த அம்மாட்ட எப்படி ரிப்ளை பண்ணேன்னு எனக்கே தெரியல. அந்த ஆனந்த போதையிலேயே வரேன், குட் மார்னிங் சார் அப்படின்னுச்சு. டொனாலிட்டி அப்படியே மாறுது, பிளஸ்ஸிங்ஸ் 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 4 times சொன்னேன். அந்த பொண்ணு எனக்கு ஒரு 3 water bottles கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வழக்கமா நம்மள ஏர் ஹோஸ்டஸ் மதிக்கவே மதிக்காது, மதிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வேலையில அவங்க பிஸியா இருக்காங்க, நம்ம வேலையில தூங்குற வேலையில நம்ம பிஸியா இருக்க போறோம், இல்ல ஏதாவது பேசிட்டு இருக்க போறோம், ஏதாவது எடிட் பண்ண போறோம். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த அன்பின் அதிர்வலை வெளிப்படும் போது அந்த சிச்சுவேஷனை மாத்திட்டேன் பாருங்க.
இப்படி ஒவ்வொருத்தனும் செல்ஃபிஷ்னஸ் இல்லாம சுயநலம் இல்லாம அன்பின் அதிர்வலைகளை போற இடத்துல எல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? இதுதான் பிராக்டிகாலிட்டி. இதுதான் இப்படி இப்படிதான் பிராக்டிக்கல் திங்ஸ் பேசணும். அன்பாரு, அப்படி இரு, இப்படி இருன்னா எப்படி நடக்கும்னு உங்களுக்கு சொன்னா தானுங்க புரியும். இல்லைன்னா எப்படிங்க புரியும்? எப்படிங்க புரியும்? ஸ்ப்ரெட் பண்ண ஸ்ப்ரெட் பண்ண ஸ்ப்ரெட் பண்ண ஸ்ப்ரெட் பண்ண இந்த பாத்திரமே அதுவாக மாறிவிடும். எதுவா மாறிடும்? நீங்க எதை ஸ்ப்ரெட் பண்றீங்களோ அதுவா மாறிடும். அப்ப நீங்க எதை ஸ்ப்ரெட் பண்றீங்க, எதை எமிட் பண்றீங்க உங்க பாடியில இருந்து? இறையையும் அன்பையும் எமிட் பண்றீங்க. இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வசியமாகாத உயிர் இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. அன்பின் ஃப்ரீக்குவன்சி உங்களோட பாடியில இருந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கு. எங்க போனாலும் அதுரும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கிராஸ் பண்ணானுன்னு அதுரும். உங்களுக்கு அவங்க அந்த நிலையில இருக்கணும். எல்லாரும் அந்த அதை உணர முடியுமான்னு தெரியாது. அவங்க ஓரளவுக்கு சைக்கிக் கேபிலிட்டிஸோடையோ இல்லை குலதெய்வ வழிபாட்டிலையோ வேற ஏதாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லையோ இல்லை நல்ல ஒரு ஆன்ம நிலையிலையோ நல்ல புண்ணிய ஜாஸ்தி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களை கிராஸ் பண்ணாங்கன்னா அதுரும். அவங்களுக்கு இன்னும் நல்ல நிலையில இருந்தாங்கன்னா உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா கதற ஆரம்பிச்சிருவாங்க. கீழே உருண்டு பிறண்டு கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? You are radiating the energy which is called divine. You understand or not? செதற விடுங்க, தெரிக்க விடுங்க. எதை செதற விட்டு எதை தெரிக்க விடுறது? வைப்ரேஷனையும் ரேடியேஷனையும் செதற விடுங்க, வைப்ரேஷனையும் ரேடியேஷனையும் தெரிக்க விடுங்க. இந்த அன்பின் ஃப்ரீக்குவன்சி மட்டும்தான் உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் தன் வயப்படுத்தும். மிருகங்கள் கட்டுப்படும், அட்டமாசித்து கைகூடும், இயற்கை சொல்றத கேட்கும். மழை வா அப்படின்னா வரும். இயற்கைக்கு தெரியும் நீங்க நல்லவன்னு. இவன் ஏதோ நல்ல விஷயத்துக்கு தான் கூப்பிடுறான், இவனுக்கு உதவாம வேற எவனுக்கு போய் உதவ போறோம்? பூரா அயோக்கிய பசங்களா திரியறாங்க. சரி, இவனுக்காக வராம நம்ம வேற யாருக்காக வரப்போறோம்னு சொல்லி பஞ்சபூதங்களும் நீங்கள் சொல்வதை கேட்கும். ஆனா ஃப்ரீக்குவன்சி அன்புல இருக்கணும். எவனாவது குழப்பி விடுறதுக்கு வருவான், இதுதான் டைவர்ஷன்ஸ், இதுதான் டெவில், இதுதான் சைத்தானுடைய வேலை. எவனாவது நெகட்டிவ் ஐ பீப்புள், ஏதாவது குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, உங்களை வந்து மாத்தி விடுவான். டக்குன்னு ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகும். வந்து அந்த கிராஸ் பண்ணோடனே ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆயிருக்கா இல்லையா? ஒரு சில பேர் கிராஸ் பண்ணா ஃபீல் ஆகும். உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருந்தது, ஒரே ஃபோன் கால் தான் பேசினேன், போச்சு, மொத்த சார்ஜும் போய் அவுட் ஆகி உட்காந்துருக்கேன். எஸ்ஆர்னும் தேவையில்லாத ஆளுங்களோட முதல்ல ஃபோன் பேசாதீங்க. நெகட்டிவாக இருக்கிறவன், ஓவர் பற்றில் இருக்கிறவன், ஃப்ரீடத்தில் கை வைக்கிறவன்ட்டெல்லாம் பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா அவனை பற்றி நினைக்க நினைக்க அவனுடைய கர்மாலாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மைண்டில் வச்சுக்கோங்க, அவனை பற்றி நினைச்சாலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆமாம், அவனை பற்றி நினைக்கும் போது தான் அவனுடைய உணர்வுக்குள்ளே பூர்றீங்களே, தேவையில்லாமல் அவனுடைய கான்சியஸ்னஸ்க்குள்ளே பூர்றீங்களே. அப்போ அவன் கான்சியஸ்னஸ்க்குள்ளே பூரும்போது அந்த பாதிப்பு உங்கள் கான்சியஸ்னஸில் ஏற்படுமா ஏற்படாத? உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாம இன்னொரு ஃப்ரீக்குவன்சியில போய் நுழையறீங்க? நீ அவ்வளவு பெரிய மகானா? இன்னொரு ஃப்ரீக்குவன்சியில உள்ள போய் வெளியே வந்து சைடு வழியா மேல வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய கர்மா உட்காந்து மெடிடேஷன்ல பண்ணி அழிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? வேதாத்ரி மகரிஷி ஐயா வாழ்க வளமுடன் பயிற்சியில ரொம்ப கிளியரா ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவார். நீ உட்கார்ந்த இடத்த விட்டு இன்னொருத்த வந்து உட்கார்ந்தாவே அந்த இடத்துல அவனுடைய வைப்ரேஷன் உங்களை தாக்குங்கிறாரு. அதனாலதான் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் அவன் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் போட்டு எரிக்கிறது. ஏன்? அவன் வைப்ரேஷன் இவன் வைப்ரேஷனை தாக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னன்னா, ஐயா வணக்கம் அப்படின்னு போனீங்கன்னா வணக்கம் அப்படிமா அப்படின்னா என்ன, உன் கருமாவை நீ வச்சுக்க, என் கருமாவை நான் வச்சுக்கிறேன்னு அர்த்தம். என்னங்க அப்ப தொடக்கூடாதா? தொட்டால் தொடரும். எப்படிங்க அன்பை காட்டுறது? ஏன் தொட்டுதான் அன்பை காட்டுவீங்களா? வேற எப்படி அன்பை காட்டவே முடியாத உங்களால? தொடாம அன்பு காட்ட முடியாதா? அன்பு எப்படி வேண்டுமானாலும் காட்டலாமே. The real love is based on the freedom that you are giving to your partner. The real love stands for the freedom. The real love stands for the responsibility. The real love stands for the honesty. The honesty means the honesty with the God, not with the people. Honesty means, it's not with the people means in which way? நான் எந்த மீன்ல எங்க எப்படிங்க நான் வந்து எப்படி நான் மனிதன்கிட்ட நான் எப்படி நியாயமா நான் நடந்துக்க முடியும்? ஒரு சில விஷயத்துலாம் நீங்க ஒரு சில மனிதர்களுக்கு நியாயமால நடந்துக்க முடியாது. எப்படி நடந்துப்பீங்க? சில கணக்கு வழக்கு டேலி ஆகலைன்னா சில கணக்கு வழக்கு டேலி ஆகிற மாதிரி கணக்கு வழக்கு போட வேண்டியதா தான் இருக்கு. என்ன அந்த அளவுக்கு கால்குலேஷனை அவ்வளவு பர்ஃபெக்டா நீங்க ஜீரோ பண்ணி நில் பண்ற என்னங்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு?
அப்போ உலகமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான்லாம் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன், பல பேர் அதெல்லாம் பேச மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வாழ்க்கை. எது வாழ்க்கை? இறைவன் கொடுக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. கொடுத்ததுக்கே நன்றி உணர்வு இல்லாமல் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னீங்கன்னா இருக்கிறதையும் பிடிங்கி விட்ருவார். எப்படி வசதி? இறைவன் வந்து நம்மகிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இறைவன் ஒன்றே ஒன்று தான். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு மனுஷனை மதியடாங்கிறாரு, அவ்வளோதான் ஞானம். நீங்கள் மதிச்சிங்கன்னா தாங்க முதல்ல ஸ்டெபிலிட்டி வரும், அப்போ தாங்க வார்த்தையில் தெளிவே வரும். உங்களுக்கு ஞானம் வரணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அறிவு விளங்கணும்னு அர்த்தம். அறிவு எப்போ விளங்கும்னா நிதானம் இருந்தால்தான் அறிவு விளங்கும். நிதானம் எப்போ வரும்? சக மனுஷனை மதிச்சிங்கன்னா தான் நிதானம் வரும், இல்லாட்டினா ஈகோ தான் ஜாஸ்தி வரும். இங்கே ஈகோவில் நான் தான் பெரியாள்னு பேசுனீங்கன்னா வார்த்தைகளில் தெளிவு இருக்காது, பதறிடுவீங்க. ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பதறிடுவீங்க, கட 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 நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தனை புருஷனவோ பொண்டாட்டியோ வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஃப்ரெண்டு செஞ்ச தப்புக்கு ஃப்ரெண்டை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யாரையாவது வச்சு செய்யணும்னு முடிவு, அதை பொதுவாக வச்சு செய்கிறது நம்ம கேரக்டர் இல்லைன்னு வச்சுப்போம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். ஒருவன் உன்னை கல்லை கொண்டு எறிந்தால் நீ பூவை கொண்டு எறி, மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் மறுபடியும் பூவை கொண்டு எறி, மறுபடியும் மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் நான் என்ன சொல்கிறேன், பூ தொட்டியை கொண்டு எறி சாவட்டுன்றேன். அப்போ என்ன பண்ணணும்? வச்சு செஞ்சு புரிய வைக்கணும். அப்போ என்ன செய்யணும்? வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வச்சு செய்யணும். எப்போ வரைக்கும் செய்யணும்? விடிய விடிய வச்சு செய்யணும். விடிய விடிய வச்சு செய்யறதுக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி வேணும், எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும், எவ்வளோ நியாயமான பார்வை வேணும், எவ்வளோ ஞானம் வேணும். நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி கூட அங்கேருந்து பதில் வரக்கூடாது. நீ அப்படி தான் லாக் பண்ணணும், ஒருத்தங்களை லாக் பண்ணுறது திருத்தணும். நான் முடியுமா அவ்வளோ கேட்க முடியுமா உங்களால்? முதல்ல அவ்வளோ ஞானம் இருந்தால் தானே கேள்வியே கேட்பீங்க. முதல்ல நம்ம பண்ணுற தப்பை நம்ம உணர்ந்தால் தாங்க அதே தப்பு அவன் தான் பண்ணுறான்றதை புரிஞ்சுக்க முடியாதாங்க ஞானம். தன்னை அறிந்தவன் உலகை அறிந்து விடுவான்னு எப்படி சொல்கிறாங்க? தன்னை மட்டும் பாரு முதல்ல, ஃபுல்லா புரிஞ்சுப்ப, அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுப்ப. ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கு புரிந்துவிடும் இப்படி எப்படி செயல்படுதோ அப்படித்தான் எல்லாத்துக்கும் செயல்படுதுன்னு தெரிஞ்சிடும். ஈஸி. நீங்க ஒவ்வொருத்தனையும் அனலைஸ் பண்ணீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய 300 கோடி பேர் நபர்களுக்கு மேல நீங்க எத்தனை பேரை போய் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? நீங்க ஆற்றல் வேண்டுமா? அன்பாக இரு. முக்தி வேண்டுமா? அன்பாக இரு. வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா? அன்பாக இரு. இப்போ நேற்று மதுரை கிளாஸ்ல ஒருத்தர் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு 20 லட்சம் ரூபா கடன் 6 மாசத்துக்கு முன்னாடி, என்ன பண்றேன்னு தெரியாம பைத்தியார்த்தனமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்களா, பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு 1000 ரூபா அனுப்பு. ஏமா என்னமா என்னை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுது அவனுக்கு. நான் 20 லட்சம் ரூபா கடன் இருக்குன்ற, என்ன பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 1000 ரூபா அனுப்புன்ற, சொல்றத மட்டும் கேளியா அனுப்பியா அப்படின்னா, இதே ஆட்டிடியூட்ல சொன்னார். சொல்றத மட்டும் கேளியா அனுப்பியா முதல்ல, அவர் முதல்ல அனுப்பியிருக்கிறார். அப்புறம் ஒரு வாரத்தில் மறுபடியும் 1000, இந்த மாதிரி 7 டைமோ 8 டைமோ அனுப்பியிருக்காரு. முதல்ல 8000 ரூபா சம்திங் ஏதோ அனுப்பியிருப்பார் போல. இப்போ நான் இந்த 20 லட்சம் ரூபா கடன் எனக்கு அடைஞ்சிருச்சு எப்படின்னு தெரில அப்படிங்கிறார். இத்தனை வருஷம் அடையாத கடன் அடைஞ்சிருச்சுங்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், வேற ஏதாவது நல்ல பயிற்சி, வேற ஏதாவது நல்ல ஃபவுண்டேஷனுக்கு ஏதாவது போறீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உபதேசம் பண்ணதை வச்சு இந்த விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு நிகழ்ந்து இருக்குன்றார். இது எப்படி நடந்தது? இதுதான் என் கேள்வி. அனலைஸ் பண்ணணும் இல்ல, ஒரு மிராக்கிள் நடந்ததுன்னா அது எப்படி நடந்தது, எதுனால நடந்தது? தர்மம் செஞ்சா நல்லது நடக்கும், ப்ரூவ் பண்ணியாச்சு. எப்படி நடந்தது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்னைக்காவது அதுக்கு நம்ம அறிவு கொடுத்துருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோம். சரி, ஆமா, கருணையில நடந்தது. எப்படி கருணையில நடந்தது? வாட் இஸ் த ப்ராக்ரஸ் தட் இஸ் ஹேப்பனிங் Once you deposited the money into some account, what is happening? அப்போ அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது, இது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அனுப்புனா தான் இப்படி நடக்குமா, இல்லை வேற யாருக்காவது இப்படி அனுப்புனாலும் நடக்குமா? அடுத்த ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டுத்துக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? அம்மா சத்தியமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் இப்போ மகாவிஷ்ணு பவரில் ஏதோ நடந்திருக்குமீங்க, இப்போ இதுக்கு ரொம்ப கிளியராக விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கவனிக்கணும். ஏன் பவர் எனக்கு தான், நான் என்னுடைய அர்ப்பணிப்புக்கு, ஏன் சாக்ரிஃபைஸுக்கு, என்னுடைய வாழ்வியல் முறைக்கு இறைவன் எனக்கு அளித்த பிச்சை. அதை நான் யாருக்கும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். அது வந்து கொடுத்தே ஆகணுன்ற அவசியம் கட்டாயம் எல்லாம் இல்லை. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கடனில் இருக்கிறாரு, அவருக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்போ வந்து அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த அம்மா நினைச்சாங்கல்ல, அந்த அம்மா
100% நம்புறாங்க என் அக்கௌண்ட்ல பணம் டெபாசிட் ஆனா அவங்களுக்கு கடன் முடிஞ்சிரும்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கையோட த்ரெஷோல்டு லிமிட் எவ்வளவு போயிடுச்சு, டிகிரியில கணக்கு போன இப்ப மீட்டர்ல கணக்கு போன 100% தாண்டி எகிருது அவங்களோட நம்பிக்கை. இப்ப அது நடந்தே ஆகணும், பிரபஞ்சம் நடத்தியே ஆகணும், இல்லாட்டினா இப்ப பிரபஞ்சத்துக்கு தூக்கம் வராது. 100% மேல எந்த விஷயத்தை நீங்க அப்படியே நம்பினாலும் அது உங்க வாழ்க்கை முறையா நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா அதுல டவுட் உங்களுக்கு இருக்க கூடாது, இருந்ததுன்னா நடக்காது. அந்த த்ரெஷோல்ட் லிமிட் எப்ப கிராஸ் பண்றீங்களோ என் அக்கௌண்ட்ல இல்ல, நீங்க தூக்கி ரோட்ல போட்டு இல்ல சாக்கடையில வீசினீங்கனாலும் நடந்துடும். என்ன நினைச்சோ, யாரை நினைச்சோ, காக்காவை நினைச்சோ, குருவியை நினைச்சோ நினைச்சு ஒரு 1000 ரூபாயோ ஒரு 10000 ரூபாய் தூக்கி சாக்கடையில வீசுறீங்க, கர்மா இதோட போகுது இனிமேல் எனக்கு நல்லதா வரப்போகுது 100% நம்பிட்டீங்கன்னா நடந்துருங்க. உங்களுக்கு இதுக்கு மேல என்னத்துங்க சொல்றது? அப்ப மகாவிஷ்ணு பவர் எதுக்கு தான் பயன்படும்? அது எதுக்கோ பயன்படுது. இப்ப எதுக்கு உங்களுக்கு அது? உங்களோட பவரை இப்ப வெளியே கொண்டு வர்றதுக்கு இப்ப நான் உங்களுக்கு ரூட் சொல்லி கொடுத்துட்டேனா இல்லையா? பவர்ன்றது என்னங்க? பவர்னா என்ன? எனர்ஜின்னு அர்த்தம். ஏன் இப்ப உங்களுக்குள்ள பவரே இல்லையா? உங்களுக்குள்ள இப்ப எனர்ஜியே இல்லையா? எனர்ஜி இல்லாம தான் இப்ப உட்காந்துட்டு டிவி பாத்துட்டு இருக்கீங்க, எனர்ஜி இல்லாம தான் உட்காந்து இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, இப்ப எனர்ஜி இல்லாம தான் உட்காந்து நீங்க இப்ப சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி இருக்கு, நாங்க கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன், அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால என்னுடைய காது, என்னுடைய கண், என்னுடைய செல்கள், என்னுடைய ஆட்டம்ஸ், என்னுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அதனுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்ல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை நீங்க அளவுகோல் வரைமுறைகள் எல்லாம் கொண்டு வர முடியாது. எங்க அம்மாவுக்கு கேன்சர் கட்டின்றாங்க. எப்போ? 2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2.5 வருஷம் 3 கேன்சர் கட்டின்றாங்க. கம்பல்சரி கேன்சர், ஏன்னா 16 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு வயித்துல. வாய்ப்பே இல்லைன்றாங்க. நான் ஒன்றும் பண்ணல, நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். நான் சத்தியமாக நான் ஹீலிங்லாம் பண்ணல, ஹீலிங் தெரியும் நான் பண்ணல, நான் ஏன் பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏண்டா அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்கு, என்னடா ஹீலிங் பண்ண மாட்டேன்ற உங்களுக்கு அடுத்த கேள்வி. இதுக்கு ஏன் நான் பண்ணணும்? அதுதான் என் திமுரு. எத்தனை பேருக்கு எத்தனை டைம் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இறைவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. இறைவனையே இறைவன் இறை சிந்தனையிலேயே கிடக்கிறேன், இதுக்கு நான் வேற இறங்கி வேலை செய்யணுமா? எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமி பாத்து பாருன்னு நான் பாட்டுக்கு பிஸி ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ஊர் ஊரா போறேன் வர எங்க அம்மாவுக்கு ஒரே டவுட், என்னடா கொஞ்சம் கூட ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டீங்க, கேன்சர் கட்டி வந்திருக்குன்ற மாதிரியே வீட்டுல யாருமே நடந்துக்க மாட்டான், அவன் வேலையில அவன் பிஸியா இருப்பான், அம்மாவுக்கு டேக் கேர் பண்ணிப்போம், சாப்பாடு போடுறாங்க, அவங்களுக்கு ஒரே குழப்பம். கரெக்டா போய் டாக்டர் போய் பல நாள் கழிச்சு அப்ப ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கலான்னு எடுக்கலான்னு பார்த்தா ஒரு செல் கூட கேன்சர் செல் இல்லை, எங்களுக்கு பெரிய மிராக்கலா இருக்குன்றாங்க. பயாப்சி ரிப்போர்ட் மிரண்டு போயிருச்சு, பார்த்தவங்க பூரா ஷாக். அந்த டாக்டர் இது வரைக்கும் ஒரு 1000-2000 ஆபரேஷன் மேலே ஏதோ பண்ணியிருக்காரு போல இருக்கிறதுலே. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலோட மிகப்பெரிய சீஃப் டாக்டர் பார்த்தா அவர் ஷாக் ஆகிட்டாரு. மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறார், அதுக்கு பேர் தான் இறை வைத்தியம். இறை வைத்தியம் பார்த்துச்சுன்னா அப்படித்தான் பார்க்கும். இப்போ நம்ம லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க வந்திருந்தாங்க லண்டன்ல இருந்து. அந்த ஃபேமிலி அந்த லேடியோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு 16-17 வருஷமோ சம்திங், ஆனா குறைஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு மேலதான் சோரியாசிஸ். உடம்பு ஃபுல்லா சோரியாசிஸ், எங்க எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாக, லண்டன்ல பாக்காத இடம் கிடையாது, எங்கெங்கயோ போய் பார்த்துட்டாங்க, என்னென்னமோ சரியாகல. அப்ப அந்த லேடி வந்து அவரோட ஹஸ்பண்ட் அனுப்புறாங்க, இங்கதான் ஹோட்டல்ல தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா மருந்து ஒண்ணு கொடுக்குறோம் சோரியாசிஸ்க்கு, ரெகுலரா கொடுக்கக்கூடிய மருந்து. அப்புறம் அந்த மருந்தை வந்து கொடுக்குறோம், கொடுத்தோடனே அப்புறம் அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு 1.5 மாசமோ 2 மாசமோ கழிச்சு வாய்ஸ் நோட் ஏதோ ஆபீஸ் போட்டிருந்தாங்க, அப்புறம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க. என்னன்னா அந்த அம்மா அழுதுகிட்டே போட்டிருந்தாங்க வாய்ஸ் நோட், என் வாழ்க்கையில் நீ தான்ப்பா கடவுள், அப்புறம் சோவன் சோ சோவன் அதெல்லாம். அது மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் கடவுளா இல்லையான்றது முக்கியம் இல்லை, அங்கே என்ன நடந்தது இப்படி தான் மெய்ப்பொருள் ஆராய்ச்சி பண்ணணும், அப்போ தான் ஞானம் விளங்கலைன்னா விளங்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு அந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லி உங்கள் கையால் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தா 4 நாள் தான் சாப்பிட்டா, ஆனால் அந்த மருந்தை குறைஞ்சது 6 மாசமாவது சாப்பிடணும். அந்த மருந்து அந்த பொண்ணு 4 நாள் தான் சாப்பிட்டு தூக்கி வீசிட்டா, நம்பிக்கையே இல்லை அவளுக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை, வந்து வாங்கிட்டு போனவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? நமக்கு தெரியாதா? வந்து முன்னாடி உட்காந்தாங்கன்னா நம்ம மேலே நம்பிக்கையோட உட்காறாங்களா நம்பிக்கை இல்லாமல் உட்காறாங்களா? அது தெரியும். பிகாஸ் த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஹூ ஹாவ் ஹை ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் தே டோன்ட் ரீட் த வேர்ட்ஸ், தே ஆல்வேஸ் ரீட் த சென்ஸ், வைப்ரேஷன், பாடி லாங்குவேஜ், மென்டாலிட்டி, ஐ டு ஐ கான்டாக்ட், your wavelength, your body movements and everything. They don't say much but they notice everything. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி வந்து சுப்ரீம் லெவல்ல இருக்குன்றாங்க. சென்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி சுப்ரீம்னா என்ன?
தப்பானது ஒன்று முன்னாடி வருதுன்னா பட்டுன்னு அடிக்குது தப்புன்னு, நேரம் அவங்க சித்தத்தில் போய் அடிக்கும். அப்போ என்ன அப்படின்னா, முதலில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. எப்படி வருதுன்னா, அந்த பொண்ணு 4 நாள் தான் மருந்து சாப்பிடுச்சு, ஆனால் அந்த உடம்புல இருந்த ஒரு டாட் கூட இல்லை, 15 வருஷமாக இருந்தது, ஒரு டாட் கூட கிடையாது, டோட்டல் சோரியாசிஸ் கியூர்டு. ஹவு இட் வாஸ் ஹேப்பன்ட்? நான் என்ன ஜீசஸா? மேலே இருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த உடனே நம்ம கேன்சரோட படுத்திருந்த ஒரு 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 அம்மா வந்து அவரோட அங்கியை தான் தொடுறாங்க, அங்கியை தொட்ட உடனே கேன்சர் கியூர் ஆகுது. நம்ம என்ன ஜீசஸா? இது எப்படி நடக்குது? அந்த பொண்ணும் நம்பல, அவரும் நம்பல, அந்த லேடி என்ன 100% மேல நம்பி ட்ரிகர் அடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நம்புனா நடந்துரும், எதை பார்த்து நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்பிக்கையே எவனும் இல்லை, இப்போ உங்களுக்கு பிரச்சனை அதுதான், நம்பிக்கையே நீங்களே இல்லை, அதனால உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இது நடக்கும் அப்படின்னு நம்புங்க, அடுத்த கேள்வி கேட்கும், நீ யோகியமானு கேட்கும். இப்போ இதுக்கு பதில் இல்லை, இதுக்கு பதில் இல்லாதனால நடக்க மாட்டேங்குது. இப்போ நான் யோகி இல்லைன்றதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ எப்படி நான் யோகியமாகிறது? தவறுகளை திருத்தி கொண்டு பதட்டம் படபடப்பு வரும்போது உங்கள் செயல்களை நியாயப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதோ அப்புறம் தான் நம்பிக்கை வரும். இல்லை கிளியரா இருக்கா நான் சொல்றது? நம்ம எங்க இருக்கு பாத்தீங்களா, டீப் கோர் கண்டென்ட் எல்லாமே உங்க தைரியத்துல தான் இருக்கு. தயவு செஞ்சு தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இல்லைன்னா உங்க வாழ்க்கையில எதையுமே சமாளிக்க முடியாது. செத்துப்போங்கன்ற என் உயிரோடு இருந்து என்னத்தை பண்ண போறீங்க? இவ்வளவு நாள் இருந்து ஒன்றும் பண்ணல. அந்த தைரியம் வந்தாதான் வாழ முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த தைரியம் வரணும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த தைரியம் வரணும், ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த தைரியம் வரணும், ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த தைரியம் வரணும். ஏன் தைரியம் வரணும்னா, தைரியம் வந்தாதான் 10ஆம் வாசல் திறக்கும், இல்லைன்னா திறக்காது, புரிஞ்சுக்குங்க. தைரியம்ன்றது என்னன்னா, பேரு தான் தைரியம், பிசிக்கலி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. காற்றினுடைய அழுத்தமான விசை, அதுக்கு பேரு தைரியம். இதான் ஞான விளக்கம். தைரியம்னா என்ன? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தச வாயுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் ஒரு காற்றில் ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்படும். அது தைரியமா இருந்தீங்கன்னா தான் அந்த அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் என்ன ஆகுனா, போய் உங்க 10ஆம் மாசத்துல ஹிட் பண்ணும். அது ஹிட் பண்ண என்ன ஆகுனா, உங்களது விசுத்தி சக்கரா வந்து ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். எவனுக்கு விசுத்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சோ, தைரியம்னா விசுத்தின்னு அர்த்தம், புரிஞ்சுங்க. தைரியம்னா என்ன? விசுத்தின்னு அர்த்தம். எவனுக்கு தைரியம் வந்துருச்சோ, விசுத்தி ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். விசுத்தி ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா செவ்வாய் பகவான் சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு, சனி பகவான் சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு. இந்த ரேஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும்போது பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான மேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. அது எப்ப நடக்கும்னா, அந்த காற்றின் விசை ஒண்ணு நடக்குது இல்லைங்க, அந்த காற்றின் விசை நீங்க அந்த கண்ட்ரோல் பண்ணும்போது அது ஃபயரா மாறுது. அந்த ஃபயருக்குள்ள இருந்துதான் அந்த ஐடியா வெளியே வருது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இதுதான் பாடி சயின்ஸ். தைரியமா இருக்கும்போது ஒரு காற்றின் அழுத்தம் ஏற்படுது. உங்களுக்கு டயக்ராம் இருந்தால் வரைஞ்சு காமிச்சிருவோம் ஒன்று, எனக்கு டைம் இல்லை, இப்போ புரிஞ்சுக்கங்க. ஒரு காற்றின் அழுத்தம் ஒன்று ஏற்படுது, அந்த காற்றின் அழுத்தம் ஏற்படும் போது ஒரு விசை, ஒரு சுழற்சி ஒன்று ஏற்படுது. இப்போ நான் பேசுறேன்னா உங்க காதுக்கு வருதுன்னா அந்த காற்றுல ஒரு ஒரு சுழற்சி இருக்குதானே, அந்த மாதிரி இந்த காற்றுக்கு ஒரு சுழற்சி இருக்கு. அது என்ன பண்ணணும்? நான் தைரியமா இருக்கும்போது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி முட்டி 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 காந்த விசை ஏற்படுத்தி ஃபயரை கிரியேட் பண்ணுது. இதனால தான் அப்பப்போ உங்களுக்கு டாட் டாட்டா தெரியுது பயிற்சி பண்ணும்போது. புரியுதா உங்களுக்கு? பல பேர் கேட்டிருப்பீங்க என்ன அது தெரியுது, இது நான் எதுவும் பதில் சொல்லியிருக்க மாட்டேன், மேலே தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெரிஞ்சுக்கலனாலும் ஓரளவுக்காக தெரிஞ்சு. அந்த ஃபயர் வரும்போது அந்த ஃபயருக்குள்ள இருந்து தான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்குண்டான மாபெரும் யோக ரகசியம், சித்த ரகசியம், தொழில் ரகசியம் பிரபஞ்சத்தில் இருந்து அந்த ஃபயருக்குள்ள இருந்து தான் டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் எப்படி ஒன்றும் பண்ண வேணாம், ஃபயர் ஆக்கிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், அதுவே புரிஞ்சிடும் எல்லாமே. ஒரு டைம் மட்டும்தான் அது கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ ஸ்டாப் ஆகாது. நீங்களா அப்புறம் உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா தான் உண்டு ஆணவத்துல. இறைவன் ஒன்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான் பிரச்சனை, ஒரு வரத்தை கொடுத்துட்டான்னா திரும்ப வாங்க முடியாது. தட் இஸ் கால்டு டிவைன். ஒன்ஸ் பிளஸ்டுனா பிளஸ்டு தான், அதை நீங்க தான் சரியா பயன்படுத்திக்கணும். எந்த அரக்கனுக்கு இறைவன் வரத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கினார் கொடுத்த வரத்தை? நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கொடுத்த வரத்தை இறைவன் திருப்பி வாங்கினாருன்னு? வரத்தை கொடுத்துட்டு அதை விட பவர்ஃபுல்லா ஒரு ஆள் அமைச்சு போட்டு தள்ளிடுவார். அதுதான் நீதி, அதுதான் தர்மம். அதனாலதான் அவர் அருட்பெருஞ்சோதி.
இறைவன் நம்ம கிட்ட எதை தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? டேய் தைரியமா இரு முட்டா பையலே, நான் கூட இருக்கேன். என்ன சொல்றாரு? முட்டா பையலே தைரியமா இரு, நான் கூட தான் இருக்கேன். எப்படி நம்புறது? இறைவன் கூட இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியுமா? அப்ப நீங்க ஏதாவது காமன் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? உடம்புல இறைவன் இருக்கிறதுனாலதான் கழுகு வந்து கொத்த மாட்டேங்குது. செத்து போயிட்டீங்கன்னா கழுகு வந்து இமிடியேட்டா கொத்துமா கொத்தாதா? அப்ப கழுகுக்கு எப்படி தெரியுது? உள்ள சிவம் இருக்குன்னு சொல்லி கழுகுக்கு தெரியுது. உள்ள சிவம் போயிருச்சுன்னா நீங்க சவம். இப்ப சொல்லுங்க, இறைவன் உங்க கூட இருக்காரா இல்லையா? ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். என்ன பண்றான், எப்படி ரியாக்ட் பண்றான், என்ன சொன்னா எப்படி ரியாக்ட் பண்றான், ஏத்துப்பானா மாட்டானா, அக்செப்ட் பண்ணிப்பானா மாட்டானா? இதில் இறைவனுடைய வேலையே முதல்ல நல்லா என்னன்னு தெரிஞ்சுங்க, குழப்பி விடுறது. இறைவனுடைய வேலை என்ன? நல்லா தெளிவா இருப்பீங்க, வம்புக்கே ஏதாவது பண்ணி குழப்பி விடுவார். ஏன் அப்படின்னா அதை தாண்டி நம்மளை கரெக்டா கண்டுபிடிக்கிறானான்னு பாக்குறேன். ஒளிஞ்சு விளையாடுறது தானே, திருவிளையாடல் தானே. நான் கண்டுபிடிப்பேன், ஐ மீன் நான் ஒளிஞ்சுப்பேன், நீ என்னை கண்டுபிடி, ஹைட் அண்ட் சீக் தான். ஓரளவுக்கு ஒரு சீடன் நல்லா தெளிவாகிறான்னு தெரிஞ்சா மறுபடியும் குழப்பி விட்டுருவாங்க வேற ஏதாவது ரூட்ல. தெளிவா இருக்கணும், எவ்வளவு குழப்பி விட்டாலும் குழம்பவே கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி குழப்பி விட்டாலும் குழம்ப கூடாது ஒரு கட்டத்துக்கு மேல. அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேரு தாங்க வாழ்க்கை. இறைவன் பல விஷயங்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பல கேள்விகளை கேட்டு பல உடல்களை பயன்படுத்துவார். இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் எந்த ரூபத்துல இருக்காருன்ற, உணர்வு ரூபத்துல இருக்காருங்கிறேன். அப்ப உங்க எல்லாருக்கும் உணர்வு இருக்கா? எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வு உண்டு, உண்டா இல்லையா? உணர்வுன்ற ஒண்ணு இல்லைன்னா சமமாயிரும். அப்ப இறைவன் வந்து எதன் மூலியமா ஆக்சஸ் பண்றாரு? உங்களை எதன் மூலியமா இயக்குறாருன்னா உங்கள் உணர்வு, உங்க கான்சியஸ்னஸ் வச்சுதான் இயக்குறாரு. கான்சியஸ்னஸ்னா என்னன்னா அன்புன்னு அர்த்தம். இதுதான் அன்பே சிவம்னு தமிழ்ல சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாதான் உங்களுக்கு கெத்தா தெரியுது, உங்களுக்கு புரியுது, ஓ கரெக்டா இருக்கும் வேற ஏத்துக்கிறீங்க. இதுக்காகலாம் நான் உட்காந்து சைக்காலஜி படிக்க வேண்டியதா இருக்குது, இதுக்காகலாம் உட்காந்து நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் உட்காந்து படிக்க வேண்டியதா இருக்கு. இல்லாட்டினா என்னை அறிவாளின்னு ஏத்துக்க மாட்டீங்க. என்ன பண்ணி தொலைகிறது? பைபிளும் எடுத்துக்கங்க, திருக்குறான் எடுத்துங்க. அவரவருடைய மதங்களுக்கு அவரவருடைய வேத நூல்கள் என்பது இறைநிலையை அடைவதற்காக அந்தந்த தேவ தூதர்களும் சரி இறை தூதர்களும் சரி அவரவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒன்று. இப்ப நீங்க நாளைக்கு நீங்களே தேவ தூதனா மாறலாம், நீங்களே இறைவனா மாறலாம், நாளைக்கு நீங்களே ஒரு வேதம் ஏன் எழுத முடியாதா? இது நாள் வரைக்கும் எழுதியதுதான் வேதங்களா? வள்ளலார் அப்புறம் ஏன் ஞான சித்தியை பத்தி பேசுறாரு? தொடர்ச்சியாக அன்னதானமும் ஜீவகாருண்யமும் ஒருவன் செய்து கொண்டே வரும்போது காய சித்திக்கு கரிசாலை சொல்றாரு. காரிய சித்திக்கு என்ன? அகவல் பாராயணம். யோக சித்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு? காய சித்திக்கு கரிசாலை, காரிய சித்திக்கு அகவல் பாராயணம், யோக சித்திக்கும் மகாமந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 12 கோடி முறை பண்ணம்னா யோகம் சித்தியாகுங்கிறாரு. சரி, அப்புறம் ஞான சித்தி ஜீவகாருண்யமும் அன்னதானம் மட்டும் ஒருத்தன் பண்ணானா? எந்த ஞான விளக்கத்தை படிச்சாலும் ஞானம் தானா புரியுங்கிறார். ஞானத்தை படித்து புரிந்து கொள்ளுதல், பின்பு ஞானங்களை இயற்றுதல், அந்த நிலைக்கு உயர்ந்துருவீங்களாம். ஜீவகாருணி அன்னதானத்துக்கு இவ்வளவு மேட்டர் இருக்குங்கிறார். எப்படி நடக்குது? நீங்கள் அறம் செய்தால் உங்களுக்கு எப்படி நல்லது நடக்குது? இதுதான் என் கேள்வி. இவ்வளவு நாள் இறைவன்ட்ட அந்த கேள்வி கேட்கல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன், பதில் கொடுத்துட்டாரு. 2 செகண்ட்ல கொடுத்துட்டாரு பதில். எத்தனை செகண்ட்ல கொடுத்தாரு? 2 செகண்ட்ல ஒரு 200 நாளைக்கு பேசுற கண்டென்ட் உள்ள இறக்கிட்டாரு. பாத்துக்கங்க என்ன வேகத்துல. அப்ப அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ப்ளூடூத் எல்லாம் தாண்டி, ஏர் டிராப் எல்லாம் தாண்டி வேகத்துல செயல்படுது. இது எத்தனை ஜிபி டேட்டானே தெரிய மாட்டேங்குது. டிரான்சென்டென்டல் வாய்ஸ் மாதிரி துரிய வாக்கு, படார் 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 படார்னு இறங்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பூமி இயங்கணும்னா அன்பு தான் ஃபார்முலா, அதான் ஃபியூயல் சோர்ஸ். அதான் உங்களோட உண்மையான அசட்டி என்னன்னா அன்பு தான், பணம் அல்ல. அன்பை எவன் அதிகமாக வச்சிருக்கிறானோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த உலகத்தில். அவ்வளோதான் மேட்ரு. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிடும். அவன் ஃபீல்டில் அவனுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அனுபவங்களுக்கு அவர் அவருடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல வாழ்க்கை முழுவதுமாக மாற்றி அமைக்கப்படும். தலைகீழாக மாறும், எழுதி வச்சுக்கோங்க, 100% தலைகீழாக மாறும். ஆனால் நீ அன்பை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அன்பை ரேடியேட் பண்ணுறது இட்ஸ் அ ப்ராக்டிஸ். உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் குணமாக மாறும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ ஷுட் ப்ராக்டிஸ் த லவ். நீங்கள் லவ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரீடமை கொடுத்து பழகுங்க, ஃப்ரீடமை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரீடமை கொடுங்க, அப்போ தான் உங்கள் ஃப்ரீடம் தானாக கிடைக்கும். ஃப்ரீடமை எடுக்க முடியாது, கொடுக்கப்படணும். ஃப்ரீடம்ன்ற வார்த்தையும் ஏன் வருதுன்னா எவனோ ஒருத்தன் தலையிடுறான், அப்போ இதில் தலையிடாத. எதில் தலையிடாத? ஃப்ரீடத்தில் தலையிடாத. அதுக்காக அது பேர் வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உண்மைத்தன்மை என்ன? ஃப்ரீடம் தான், அது இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதில் கை வைக்கிறானா தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ எது பரிபூர்ணமாக இருக்குது? ஃப்ரீடம் மட்டும்தான் இருக்குது. எஸ் ஆர்னோ?
உறவுகளுக்கு முதல்ல ஃப்ரீடம் கொடுத்து பழகுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்போ தான் ஒரு மாபெரும் அழகு இருக்கும். இந்த உண்மையை உணர்ந்து புரிந்து வாழ்பவன் ஞானி. கிளியர். இன்னும் ஒரு சில தத்துவ விளக்கங்களோட உங்களுக்கு அடுத்த கட்டத்தை இதை நான் புரிய வைக்க போகிறேன். உங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு விரிப்பு இருந்ததுன்னா விரிப்பு வந்து வெள்ளை விரிப்பாக இருந்தாலும் சிறப்பு, ஒரு விளக்கு இருந்ததுன்னா பற்ற வச்சுக்கோங்க முன்னாடி ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாட்டினா நீ இருக்கிற இடத்துல இல்லைனாலும் பூஜை ரூமில் வந்து ஒரு விளக்கு வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் தாய் தந்தை இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, புருவ மத்தியத்திலையும் நேர்லையோ குருமார்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சுகமான ஆசனத்தில் அமர்த்துக்கலாம். ரெண்டு கைகளையும் சின்முத்திரையை பிடிச்சி வச்சுக்கலாம், கோர்த்து வைக்க வேண்டாம், ரெண்டு கைகளையும் சின்முத்திரை பிடிச்சி வச்சுக்கலாம், முதுகு தண்டு நேராக வச்சுக்கலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.